sisters and brothers of Tamil Nadu, I understand that DMK and Congress have no real agenda to talk about, but they should control their lies because people are not foolish. Congress and DMK keep showing themselves to be the only protectors of Tamil culture, but the facts suggest something else. Let me take you back in the year 2011. UPA was in power in Delhi. DMK had big ministries in the center. The same UPA government, banned Jallikattu. One UPA leader described Jallikattu as a barbaric practice. Really? Is that the word you use for something that is part of Tamil culture for centuries? Barbaric practice? In 2016, the Tamil Nadu Congress Manifesto called for a ban on Jallikattu. Congress and DMK should be ashamed of themselves. In 2016-2017, the common people of Tamil Nadu wanted a solution and wanted Jallikattu to continue. I could sense their pain. Our government then cleared an ordinance brought by the AIDMK government in Tamil Nadu, which allowed Jallikattu to take place. தமிழகத்தினுடைய சகோதரிகளே, சகோதரர்களே, திமுகவுக்கும் காங்கிரசிற்கும் உண்மையிலேயே அவர்களுக்கென்று சரியான திட்டம் என்று எதுவும் இல்லை பேசுவதற்கு. ஆனால் அவர்கள் பொய் சொல்வதிலிருந்து தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளணும். பொய் சொல்லக்கூடாது. ஏனென்றால் மக்கள் முட்டாள்கள் அல்ல என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரசும் திமுகவும் தொடர்ந்து தங்களை இந்த தமிழ் பண்பாட்டினுடைய பாதுகாவலர்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் உங்களை 2011 அழைத்துச் செல்கிறேன். அப்போது மத்தியில ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, காங்கிரஸ் அரசாங்கம் தான் டெல்லியில ஆட்சி செய்து கொண்டிருந்தது. திமுகவிற்கு பெரிய பெரிய அமைச்சரவை இலாக்காக்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு திமுக அமைச்சரவையிலே அங்கம் வகித்தது. அதே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்தார்கள் என்பதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார், அவர் மிகப்பெரிய பொறுப்பில், சுற்றுச்சூழல் பொறுப்பில் இருந்தக்கூடிய அமைச்சர், அவர் சொல்கிறார், இந்த ஜல்லிக்கட்டு என்பது ஒரு காட்டுமிராண்டித்தனமான நடைமுறை என்று சொன்னார். ஜல்லிக்கட்டு காட்டுமிராண்டித்தனமான நடைமுறையா? அப்படி தமிழ்நாட்டினுடைய ஜல்லிக்கட்டை, பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை காட்டுமிராண்டித்தனம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 2016 தமிழ்நாடினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டை முழுமையாக தடை செய்வோம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லி இருக்கிறது. இப்போது சொல்கிறேன், காங்கிரசும் திமுகவும் அவர்கள் தங்கள் நிலை குறித்து தாங்கள் வெட்கப்பட வேண்டாம். 2016-17 தமிழகத்தினுடைய சாதாரண மக்கள் இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது அவர்களது மனவேதனை, அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ரணம் எனக்கு புரிந்தது. அதனால்தான் அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஜல்லிக்கட்டை கொண்டு வருவதற்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது நான் அதை உடனடியாக சரி செய்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக முழு முயற்சியை இந்த அரசாங்கம் செய்தது என்பதை கூறிக்கொள்கிறேன். காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே ஹவ் மாஸ்டர்ட் தி ஆர்ட் ஆஃப் நாட் வர்க்கிங் அண்ட் தென் ஸ்ப்ரெடிங் லைஸ் about those who actually work. A classic example is the issue of AIIMS Madurai. In their many, many years in power, Congress and DMK did not even think about it. It was our government
that brought AIIMS here. This AIIMS will also have a state-of-the-art infectious disease block. I assure you all that this project will be completed as per the proper processes. It will ensure quality healthcare treatment for people of the region. நண்பர்களே, காங்கிரசும் திமுகவும் ஒரு விஷயத்தில் அவர்கள் மிக பயிற்சி பெற்றிருக்கிறார்கள், நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார்கள். வேலையே செய்யாமல் இருப்பது, அடுத்தவர்கள் நன்றாக வேலை செய்தால் அதை பற்றி இட்டு கட்டி பொய் சொல்வது என்ற விஷயத்தில் அவர்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதற்கான ஒரு நல்ல உதாரணத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை, பல ஆண்டுகளாக மத்தியிலே ஆட்சி செய்த காங்கிரசும் திமுகவும் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்படி மதுரைக்கு எய்ம்ஸ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அரசாங்கம் நமது அரசாங்கம் தான் அதை நினைத்தது என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை உலகத்தரமானது. தொற்று நோய் சிகிச்சைகளுக்காக அதற்கென்று ஒரு தனியாக ஒரு பிரிவுடன் சர்வதேச தரத்துடன் அமைக்கப்பட இருக்கிறது. உங்களுக்கு முன்னால் நான் ஒரு உறுதிமொழி கொள்கிறேன், இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம் மிக விரைவாக நிறைவேற்றப்படும், அது முறையாக நிறைவேற்றப்படும். அதனால இந்த பகுதி மக்களுக்கு சர்வதேச தரத்திலான சிகிச்சை கிடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் செய்வோம் என்பதை இங்கே மக்களுக்கு எனது உறுதிமொழியாக சொல்லிக் கொள்கிறேன். In every three districts will have a medical college. Number of seats for UG and PG courses is up significantly. We are ensuring that medical and technical education can be imparted in the local languages. நமது அரசாங்கம் மருத்துவத்திற்கான கட்டமைப்பிற்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. மூன்று பக்கத்து மாவட்டங்களுக்கு ஒரு மருத்துவ கல்லூரி என்கிற விஷயத்தில் நமது அரசாங்கம் தீவிர ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, மருத்துவ படிப்பில் பட்டப்படிப்பிற்கும் பட்ட மேற்படிப்பிற்கும் குறிப்பிடத்தகுந்த அளவில் அந்த இடங்கள் எண்ணிக்கை கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மருத்துவ கல்லூரியிலும் பொறியியல் கல்லூரியிலும் இந்த தாய்மொழியாம் தமிழிலேயே நாம் படிப்பதற்கான விஷயத்தையும் நாம் இங்கே உத்தரவாதப்படுத்தி இருக்கிறோம். மருத்துவ கல்லூரியும் பொறியியல் கல்லூரியும் தமிழில் கிடைக்கும். One more example of the all lies, no work attitude of Congress and DMK is the issue relating to the Devendra Kula Velalar community. They prefer to keep the issue hanging for several long decades. It was the AIDMK government in Tamil Nadu and the BJP-led government in the center that worked together to ensure dignity for the Devendra Kula Velalar community. ஒரு வேலையும் செய்வதில்லை, ஆனால் சொல்வதெல்லாம் பொய்தான். காங்கிரசும் திமுகவும் என்பதற்கு நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுதான் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பற்றிய அந்த விஷயம். 70 ஆண்டு காலமாக இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு எதுவும் செய்யாத இந்த அரசாங்கம் அது அந்த சமுதாயத்திற்கு எத்தகைய நீதியை செய்தது என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் மாநிலத்தில் ஆளுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் மத்தியிலே ஆட்சி புரிகிற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கம் தான் அவர்கள் சேர்ந்து பணியாற்றி இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் கண்ணியத்தை மீட்டெடுத்த கட்சிகள் என்பதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். Friends, DMK and Congress will not guarantee either safety or dignity for you. The law and order situation will suffer under them. DMK tried to make peace-loving Madurai a mafia den just because of internal family complication in DMK first family. Madurai teaches us important lessons on empowering Nari Shakti. We see
it in the way Meenakshi Amman is worshipped. We see it in the respect given to Kannagi Amman, Rani Mangammal, Rani Velu Nachiyar. Our efforts in the Swachh Bharat Mission, Ujjwala Yojana and other such schemes are aimed at empowering women. Sadly, the DMK and Congress have not understood the ethos of Madurai. No wonder their leaders keep insulting women again and again. Nanbargale, Timukavum Congressum, Namakana Padhapayo, Namakana Ganyatayo, our Gadal Uttara Purta Mudyad, Satam Ulunga Sile, Satam Ulunga Sudal, Mindum Windum, our Gadale, at the Sir Gurandidan Pohum. திமுக கட்சி இந்த மதுரை நகரத்தை இது ஒரு வன்முறை நகரமாக இது ஒரு கொலை நகரமாக மாறுவதற்கு அவர்கள் குடும்பத்தில் இருந்த சிக்கலை பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை மதுரையிலேயே உருவாக்கினார்கள். மதுரை மக்கள் அமைதியை விரும்புபவர்களாக இருந்தார்கள். இந்த மதுரை நாம் எப்படி பெண்கள் சக்தியை மதிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு நகரமாக இருக்கிறது. இந்த மதுரையில்தான் மீனாட்சி அம்மன் கோலோச்சுகிற காட்சியை மீனாட்சி அம்மனை நாம் வழிபடுகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த மதுரையின் மண்ணில் தான் கண்ணகி அம்மனுக்கு நாம் கொடுக்கிற மரியாதையை பார்க்கிறோம். ராணி மங்கம்மாளுக்கு ராணி வேலுநாச்சியாருக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை எல்லாம் இந்த மதுரை மண்ணிலே பார்க்கின்றோம். அதனால் தான் இந்த அரசாங்கம் ஸ்வச் பாரத் திட்டத்தில் இலவசமான கேஸ் சிலிண்டர் திட்டத்தில் இது போன்ற திட்டங்களில் எல்லாம் பெண்களுக்கு அவர்களது வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்துவதற்கு முழு முயற்சியை செய்து வருகிறது. வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால் திமுகவும் காங்கிரஸும் அவர்கள் இந்த மதுரையின் மதிப்பீடுகளை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாத கட்சிகளாக இருக்கின்றன. அவர்கள் திரும்ப திரும்ப பெண்களை அவமானப்படுத்தினால் திமுகவும் காங்கிரசும் திரும்ப திரும்ப பெண்களை அவமானப்படுத்தினால் நான் கொஞ்சமும் ஆச்சரியப்பட மாட்டேன். அது அவர்களது இயல்பு. Friends, Madurai is known as Thunga Nagaram. A city that never sleeps and keeps awake always. I'm sure Madurai has also woken to the political realities today and worked for development and progress that NDA assures. Thank you for coming to bless us in such large numbers. நண்பர்களே, மதுரை தூங்கா நகரம் என்று புகழ்பெற்ற நகரம். இந்த நகரம் எப்போதும் தூங்குவதே இல்லை, எப்போதும் விழித்திருக்கிற நகரமாக இருக்கிற நகரம் இந்த மதுரை. நான் ஒன்றை உறுதியாக நம்புகிறேன், இந்த மதுரை அரசியல் யதார்த்தத்திற்காகவும் கூட தூங்காமல் விழித்திருக்கும். முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பதற்காகவும் கூட இந்த மதுரை எப்போதுமே விழித்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இவ்வளவு பெருந்திரளாக இங்கே வந்திருக்கிற உங்களை எல்லாம் பார்த்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். வணக்கம். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. வணக்கம்.